அனைவருக்கும் வணக்கம். நான் ரேகா பேசுறேன். சாத்தான் குலத்திற்கான சரியான பெயர் காரணம் எனக்கு தெரியாது, நான் இன்னும் அதை தேடல. சாத்தான்களின் குலமாக அறிவிச்சு விடலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடோடு தான் இந்த தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த சாத்தான்களை உடனடியாக இடம் மாற்றுதலோ வேலை நீக்கமோ செய்யாமல் முழுக்க முழுக்க அவர்கள் இரண்டு பேரும் எப்படி துடிதுடித்து செத்தார்களோ, வலியோடு அனுபவித்தவர்களோ, அதே மாதிரி இந்த சாத்தான்கள் சாக வேண்டும், அவர்களை தூக்கிலிட வேண்டும். அந்த ரெண்டு போலீஸ்காரங்க யாரோ, அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தவங்க யாரோ, இதுக்கு இது கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் வந்து சப்போர்ட்ல இருந்திருக்குது, அவங்க இது யாரெல்லாமோ அவங்க எல்லாத்தையுமே உடனடியாக தூக்கிலிட வேண்டும். தமிழக அரசு அதற்கு சரியான டிபார்ட்மெண்ட் யாருன்னு பார்த்து அதை பண்ணணும். இதுக்கு எந்த விதமான விதிவிலக்குமே இருக்கக்கூடாது, இதுக்கு எந்த விதமான சலுகைகளும் இருக்கக்கூடாது, இனிமேல் பண்ண மாட்டேங்கிற சத்தியம் எல்லாம். இது தமிழகத்திற்கு உலகத்திற்கு ஒரு பெரும் பாடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். நிறைய கொடூரங்கள் நடக்குது. என்ன டெமோக்ரசி நாடு, என்ன ஜனநாயக நாடு, மக்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத நாட்டிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 8 மணிக்கு கடை சாத்த வேண்டியவன் 8:10 சாத்தல, இருக்கட்டுமே, அவன் 9 மணி வரைக்கும் இருக்கட்டுமே, அவனை அட்வைஸ் பண்ணலாம்ல. உன்னோட லத்தியை வச்சு நீ அடிச்சது மட்டும் இல்லாம வாடா அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளை எழுத்து சட்டையை பிடிச்சி இழுத்து நீ காவல்துறைக்கு கொண்டு போய் அங்க பதிவு கூட பண்ண முடியாம நேரடியா நீ வந்து தண்டனைகளுக்கு அவ்வளவு தூரம் கைதியாக்கப்பட்டு அந்த கைதிகளை நீ என்ன மாதிரி எல்லாம் கொடூரப்படுத்திருக்கிற. நீ ஒரு ஆத்தாக்கு அப்பனுக்கு பிறந்தவனா நான் கேட்க போறது இல்ல, ஏன்னா நீ பிறக்கலங்கிறது இதுலயே தெரியுதே. நீ எவ்வளவு கொடூரமா இருந்திருந்தீன்னா அந்த மாதிரி மனுஷனுடைய பிராண வாயுலையா நீ லத்தியை வச்சு அடிச்சிருப்ப. லத்தியை வச்சு நீ பண்ற காட்சிகள் நான் பார்த்தேன். கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல, சோறு திங்குறீங்களா, வேற ஏதாவது திங்குறீங்களா, மனசாட்சி இல்லாத மிருகங்களா? காக்கி சட்டை போட்டா என்ன வேணாலும் பண்ணிடலாமா? இப்போதும் சொல்கிறேன், காக்கி சட்டை போட்டவர்கள் இரண்டு விதமாகத்தான் நான் பாக்குறேன். ஒரு காக்கி சட்டை குரூப் ரொம்ப நல்லா இருக்கு, லஞ்சம் வாங்காம சரியான நீதியோடு சரியான நேர்மையோடு எல்லாரும் இருக்காங்க. இதே மெரினா பீச்ல பிரச்சனை வந்தப்போ போலீஸ்காரங்க தான் பிரச்சனை பண்ணீங்க, கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைச்சு தீ வச்சது நீங்க தான், லத்தியால் அடிச்சது நீங்க தான். திருப்பூர்ல ஒயின் ஷாப்ல வந்து பிரச்சனைகள் பண்ணப்போ ஒயின் ஷாப் மூடணும்னு சொல்லி பெண்கள் பிரச்சனை, பெண்களை அடிச்சது காக்கி சட்டைக்காரர்கள் தான். அந்த காக்கி சட்டையோட வீடியோ இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்குது, யார் வேணாலும் எப்ப வேணாலும் பார்க்க முடியும். இன்றைக்கு சாத்தான் குளத்துல இந்த ரெண்டு பேரை கொன்னு அவங்கள கொடுமைப்படுத்தி வேற கொண்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம செய்யாத ஒரு குற்றத்திற்கு இங்க பெண்களை கற்பழித்து, பெண்களை வன்கொடுமைப்படுத்தி, பெண்களை கொலை செய்து அப்படியெல்லாம் இருக்கவங்களுக்கு 8 வருஷம் 9 வருஷம் ஜெயில் தண்டனை மட்டும். இனிமேல் நாங்க ஒருவேளை தமிழக அரசு இதை செய்யவில்லை என்றால் இளைஞர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த சாத்தான் குலத்தில் இறந்த தந்தை மகனை கொன்ற அத்துணை காவலாளர்களையும் யாருன்னு கண்டுபிடிச்சு நிச்சயமா அவங்களை சாகடிப்போம். நிச்சயமா இதுக்கு ஒரு பெரிய போர் நடக்கத்தான் போகுது. இது மெரினா பீச் போர் மாதிரி கிடையாது. அவர்களுக்கு சரியான தண்டனை, தூக்கு தண்டனை மட்டும்தான் விதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள், மிகப்பெரிய தேவை. காரணம், இனி இவங்களை விட்டீங்கன்னா இந்த மாதிரி புற்றீசல் பரப்பும், அங்கங்க பரவிட்டே இருக்கும். ஓகே, நமக்கு இந்த பிரச்சனை இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. தயவு செய்து கேட்கிறேன், காவல்துறை அதிகாரிகளே, காவல்துறை சம்பந்தப்பட்ட பெரும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிர்வாகிகளே, தமிழக அரசே, இன்னும் பல கட்சிகளை பார்த்து கொண்டிருப்போம் எல்லோருக்கும் கேட்கிற, இதற்கு ஒரு சரியான தீர்வு வேண்டும். நீதிமான்கள் நீங்களும் இதற்கு தீர்வு சொல்லணும். அதே சமயத்தில் அவர்கள் சாதாரண முறையில் தான் மரணம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது கொடுத்த மருத்துவரையும் நீங்கள் கைது செய்ய வேண்டும், சிறந்த விசாரணை வேண்டும். இதுக்கு மேலே நீங்கள் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மா சொல்லிடுச்சு, நீங்கள் 20 லட்சமோ 30 லட்சமோ 50 லட்சமோ கோடியை வேணாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், அதே கோடியை நான் திருப்பி தரேன், என் புருஷனையும் என் பிள்ளையும் கொடுக்கறீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதற்கு பதில் இல்லை. ஒரு காலத்திலும் உயிரை எந்த மனிதனும் இல்லை, கடவுளே இறங்கி வந்தாலும் கொடுக்க முடியாது. கடவுள் இல்லாத நகரமாக, நாடாக, உலகமாக, ஒரு பிரபஞ்சமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சாத்தான் குலை பிரச்சனைக்கு எல்லோரும் ஒன்றிணைவோம். அவர்களுக்கு தூக்கு தண்டனை வேண்டும், தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும், தூக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.